வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு 30 பேர் கேபினட் அமைச்சர்களாகவும், 36 பேர் மத்திய இணையமைச்சர்களாகவும், 5 பேர் தனி துறைகளுக்கான மத்திய இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டனர். அதன்படி பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா, மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி ஆகியோர் மீண்டும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அதே போல மின்சாரம், நிலக்கரி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் எஃகுத்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்த அஸ்வினி வைஷ்ணவ், ஜோதிராதித்ய சிந்தியா, கஜேந்திர சிங் ஷெகாவத், கிரண் ரிஜிஜு, ஹர்தீப் சிங் பூரி ஆகியோரும் மத்திய அமைச்சர்களாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மற்றும் திருச்சியை பூர்வீகமாக கொண்ட ஜெய்சங்கரும் மத்திய அமைச்சர்களாக மீண்டும் பதவியேற்றுக் கொண்டனர். ஐ நிர்மலா சீதாராமன் டு ஸ்வேர் இன் தி நேம் ஆஃப் காட் தட் ஐ வில் பேர் ட்ரூ ஃபேத் அண்ட் அலிஜியன்ஸ் to the constitution of india. பாஜக தேசிய தலைவராக இருந்த ஜேபி நட்டாவும் புதிதாக மத்திய அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக செயல்பட்ட எல் முருகன் தற்போது மீண்டும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர்களை தவிர பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், ஹரியானாவின் முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டா, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமி, பீகார் முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி, அசாமின் முன்னாள் முதலமைச்சர் சர்பானந்த சோனோவால் ஆகியோரும் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 36 வயதான ராம் மோகன் நாயுடு பதவியேற்றிருக்கிறார். ஆந்திராவின் ஸ்ரீகாக்குளம் மக்களவை தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர்தான் மத்திய அமைச்சரவையில் உள்ள மிகவும் இளம் அமைச்சர். இவருடன் சேர்த்து மொத்தம் 9 புதிய முகங்கள் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அதே போல தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரசேகர் பெம்மசாமியும் மோடி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். இவரது சொத்து மதிப்பு 5,700 கோடி ரூபாயாக உள்ளதால் இவர்தான் மோடி 3.0 அமைச்சரவையின் மிகவும் பணக்கார அமைச்சராகவும் அறியப்படுகிறார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.